அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி வீட்லேயே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம நார்மலாக தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி பழகியிருப்போம். இந்த மாதிரி எண்ணெயை வந்து நீங்கள் வீட்லேயே செஞ்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கூந்தலும் கரு கருன்னு நல்லாவே கருப்பாக திக்காக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன சேர்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி கரு கருன்னு முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். வேப்பிலை வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஹேர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணும். வெந்தயம் வந்து ஒரு நல்ல கண்டிஷ்னராக செயல்படும். இன்னொன்று, டேண்ட்ரஃப் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெந்தயத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா நெல்லிக்காயில் நிறைய விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்ப்பு ப்ளஸ் நம்மளுடைய ஹேரையும் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து எப்பயுமே வந்து முடி வளராத இடத்துல கூட நீங்கள் சின்ன வெங்காயத்தை நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹேர் பிரேக்கேஜ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கற்றாழையும் நல்ல முடியை வந்து ஷைனி ஆக்கிறதுக்கும் ப்ளஸ் நல்ல ரீக்ரோத், அதாவது சில முடியெல்லாம் உடஞ்சிருக்கும் பார்த்திங்களா, அந்த முடியெல்லாம் வளர்கிறதுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். கடைசியில் துளசி வந்து நம்மளுடைய ஸ்கேல்பில் வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம், துளசி, அப்புறமா ஒரு கையளவுக்கு துளசி எடுத்துக்கோங்க, ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய ஒரே ஒரு கற்றாழை ஸ்டாண்டை மட்டும் எடுத்து அதிலிருந்து நம்ம ஜெல்லை எடுத்து வச்சுட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மூணையும் நல்லா வந்து ஃபைனாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நான் இதில் வந்து வேப்பையலை இது எல்லாமே எனக்கு பவுடராக இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேப்பையிலையும் இந்த ஸ்டேஜ்லேயே வேப்பையலை, கரிசலாங்கண்ணி இலை எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தயத்தை கூட நல்லா ஊற வச்சுட்டு இதோட நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ நான் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடி. கரிசலாங்கண்ணி பொடி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கீரையாக கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த வெங்காயம் அரைச்சோம் பார்த்திங்களா, அதோடையே நீங்கள் ஒரு கையளவுக்கு கரிசலாங்கண்ணி இலையை எடுத்து நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வெந்தய பொடி. ஸோ வெந்தயம் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெந்தயத்தை நல்லா ஊற வச்சுட்டும் அரைச்சிக்கலாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா நெல்லிக்காய் பொடி இல்லைனாலும் உங்களுக்கு நெல்லிக்காவாக கிடச்சிச்சினாலும் ஒரு ரெண்டு மூணு நெல்லிக்காய் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா கட்டி, அதாவது கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறமா வேப்ப இலையோட பொடி. ஸோ இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் பொடியாக உங்களுக்கு கிடைக்கலன்னா இலையாக எடுத்து நீங்கள் அரைக்கிற ஸ்டேஜ்லேயே எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ பொடி, அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ செம்பருத்தி பூ பொடி நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ப்ளஸ் நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா ஷைனியாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னானா நீங்கள் தினமுமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னானா குளிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா குளிக்கலாம். ஸோ இது உங்களுடைய சாய்ஸ் தான். கடைசியாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாள், அதாவது நைட்டு ஃபுல்லாகவும் விட்டுட்டு காலையில் எழுந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரைன் பண்ணுறது வந்து நார்மல் வடிகட்டியில் ட்ரைன் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த கசடு இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி துணி போட்டு நீங்கள் ட்ரைன் பண்ணிட்டீங்க அப்படின்னானா நல்லா கசடே இல்லாமல் பியூராக உங்களுக்கு கிடச்சிடும். இது நல்லா பார்க்கும்போதே நல்லா அந்த க்ரீனிஷ் அந்த பிளாக் கலரில் இருக்குது. ஸோ உங்களுடைய ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. நல்லா முடி கொட்டுற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை முடி வந்து ரொம்ப தின்னாக இருந்தாலும் சரி, இல்லை டேண்ட்ரஃப் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை ஹேர் பிரேக் இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான முடி பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இந்த எண்ணெயை தினமும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னானா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.